ஹலோ கைஸ், இன்றைக்கி நாம் யூடியூப் சேனலில் கூட தம் நெயில் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு டிசைன், அதை வந்து ஃபோட்டோஷாப்பில் எப்படி டிசைன் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க டிஸ்பிளேயில், இதுதான் அந்த டிசைன். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ள பார்ப்போம். ஏ கைஸ், என் பேர் ஜெயந்தன், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஏஜேகேடிஎஸ் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஏஜேகேடிஎஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஃபோட்டோஷாப். இப்போ நான் அந்த சிஸ்டமில் தான் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஸோ அதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா 2560x1440, இதுதான் வந்து சேனலோட ஹார்ட்டோட சைஸ், பிக்சல் சைஸ். பட் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுற சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ அந்த சின்ன ரெக்டாங்கிள் பாக்ஸ் தெரியுது இல்லைங்களா, ரெட் கலரில். ஸோ அந்த சைஸில் இருக்கிறது நம்மளுக்கு மொபைல் வீடியோ டிஸ்பிளே ஆகும். பிகாஸ் நிறைய பேர் இப்போ மொபைல் வச்சுட்டுருக்காங்க, மொபைலில் தான் பார்ப்பாங்க. ஸோ ப்ராபப்ளி அதுக்காக சைஸ் வந்து அதுக்காக நான் கொடுத்துருக்கேன். இதோட PSD ஃபைல், ஃபோட்டோஷாப் ஃபைல் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் லிங்க் வந்து ஃப்ரீயாக தான் உங்களுக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டிசைனுக்கு ஃபஸ்ட்டு அந்த லைன்ஸ் தெரியுது இல்லைங்களா. ஸோ அந்த லைன்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். அது எப்படி பண்ணதுன்னா, உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸ் தெரிஞ்சதுன்னா ஓகே, எப்படி விட்டுருக்கும். சப்போஸ் அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது பேர் வந்து ரூலர் சொல்லுவாங்க. கீபோர்டில் வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன், Ctrl+R அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரூலர் எனேபிள் ஆகிடும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு நியூ லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைலில் போய் நியூ லேயர் கொடுத்தாலும் ஓகே, எப்படி வேணாலும் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நியூ லேயர் கொடுத்துட்டு இந்த சைடில் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சிம்பிள் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கலர் சிம்பிள் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அது தான். ஸோ அந்த என்னென்னா ஃபுல்லாக ஒரு பேக், அந்த லேயருக்கு பேக்ரவுண்டில் ஃபுல்லாக ஒரே கலர், நம்ம ரெண்டு மூணு கலர் ஃபில் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த கலர் கோட் தெரியல, அது எப்படி சொல்லணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாக்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு தெரியல அப்படின்னா அங்கே வந்து இப்போ கீழே பார்த்தீங்கன்னா RGB அந்த மூணு வேல்யூ மட்டும் கொடுத்தீங்கன்னா கலருக்கு ஏற்ற மாதிரி மாறும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு இப்போ சாம்பிள் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. அது மாதிரி சப்போஸ் எனக்கு RGB வேல்யூ தெரியல அப்படின்னா ஜஸ்ட் கூகுளில் போங்க. கூகுளில் போயிட்டு HTML சாரி கலர் கோட் ஃபார் எக்ஸ் HEX எக்ஸா டெசிமல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணோம் உங்களுக்கு. அந்த அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கலருக்கும் என்னென்ன கோட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூன்னு காமிக்கும், அப்புறம் அது பார்க்குறது RGB வேல்யூன்னு காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் எக்ஸா டெசிமல் வேல்யூவும் காமிக்கும், ப்ளஸ் RGB. R வந்து ரெட்டு, G வந்து க்ரீன், B வந்து ப்ளூ. இந்த மூணு காம்பினேஷன் வச்சு தான் வந்து கலர் காம்பினேஷனில் தான் நமக்கு கலர்ஸ்லாம் பிக் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஓகேங்களா. இப்போ மேலே பாருங்கள், எக்ஸா டெசிமல் வேல்யூ, அது வந்து எக்ஸா டெசிமல் வேல்யூ ஃபஸ்ட் இருக்கிறது, செகண்ட் இருக்கிறது RGB வேல்யூ. இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து கலர் சார்ட் வச்சு நான் சூஸ் பண்ணணும்னா, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒரு கலர் எடுத்திங்கன்னா அதுலேயே நிறைய வேரியேஷன் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும்னா இங்கே கலர் நேம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது கீழே வந்து சார்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து என்ன கலர் கோட் வேணுமோ, அதோடய RGB வேல்யூவோ இல்லை எக்ஸா டெசிமல் வேல்யூவோ ஏதாவது ஒரு வேல்யூ நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோல்டு கலர்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோல்டு கலர் நான் அதில் ஃபேஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ கோல்டு கலருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ 255, செகண்ட் இருக்க வேல்யூ வந்து 215, தேர்ட் இருக்க வேல்யூ 0. அதாவது ரெட்டு வந்து ஃபுல்லாக வைக்கணும், க்ரீன் வந்து 215, ப்ளூ வந்து 0. அந்த காம்பினேஷன் வச்சிங்கன்னா ஓகேங்களா, வச்சுட்டு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தீங்கன்னா அது கீழே இருக்க வேல்யூவும் அந்த வேல்யூவும் சேமாக வந்திருக்கும். கோல்டு கலர் FF00700 சம்திங் வந்திருக்கும் ஓகேங்களா. ஓகே கரெக்டாக வந்துருச்சு, செக் பண்ணிக்கிறேன் நான் ஓகேங்களா. செக் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுட்டு சைடில் பெயிண்ட் பக்கெட் டூல் அதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். வெறும் ஜி தான் வந்து அதுக்கான ஷார்ட்கட் கீ ஓகேங்களா. கீபோர்டில் ஜி கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து ரெண்டு பக்கெட் டூல் இருக்கும், கிரேடியன் பக்கெட் டூல் அண்ட் பெயின் பக்கெட் டூல்னு இருக்கும்.
நாம் பண்ண போகிறது பெயிண்ட் பக்கெட் ரூல் தான், கிரேடியன்ட் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ கிரேட் பெயிண்ட் பக்கெட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அந்த லேயர் உள்ள ஃபேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு எல்லோ கலரில் வந்துடும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது இதில் நான் டவு சொன்ன மாதிரி ரெண்டு கலர் வைக்க போகிறேன்னு சொன்னேன், அதே மாதிரி நியூ லேயர் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி அதுக்கான கலர், ஸோ எல்லோன்றதுனால ஒரு டார்க் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு, சரி ஓகே ரெட் கலரில் கொடுப்போம் அப்படின்னு நான் ரெட் கலரில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் லேயர் டூக்கு வந்து ஃபுல்லாக கொடுக்க போகிறது கிடையாது. என்ன பண்ண போகிறோம், ஒரு பார்ட் எப்படி சொல்கிறது, இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் இருக்குதுங்களா, அந்த ஆஃப் வேல்யூக்கு மட்டும் நான் கொடுக்க போகிறேன். அது மட்டும் நான் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே டூல் பாக்ஸில் எம்னு ஒரு கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மார்க்யூ டூல்னு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா. இப்போ நான் ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த லேயர் டூ சூஸ் பண்ணி அந்த ஆஃப் சைடு மட்டும் இப்போ கிளிக் பண்ணி விட்டோன்னா ஒரு சர்க் டாட்டட் சர்க் ஒரு ரெக்ட் சர்க் ஸ்கொயர் மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கெட்டோட வச்சு பெயிண்ட் பண்ணுங்கள், ஓகே. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக வைக்க போகிறதுங்க அந்த சின்ன ஸ்கொயர் பாக்ஸ் டிஸ்பிளே சைஸ்க்கு, அது மாதிரி தான் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இன்னொரு நியூ லேயர் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதே எம் டூவில் யூஸ் பண்ணி மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ஓகேங்களா அந்த பாக்ஸ், ஸோ அந்த சின்ன ஸ்கொயர் ரெக்டாங்குலர் பாக்ஸ் கிளிக் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கலர் வந்து நான் பிளாக் கொடுக்க போகிறேன். இது இந்த வாட்டி வந்து ஃபுல்லாக பிளாக் தான், பிகாஸ் நம்ம மாஸ்கிங் யூஸ் பண்ணுறதுக்கு பிளாக் ஈஸியாக இருக்கும், அதனால் பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி எம் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிறது மாதிரி தான் உங்களுக்கு பண்ணணும். கிளிக் பண்ணி அதே பெயிண்ட் பக்கெட் டூவில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் பிளாக் இருந்ததுன்னா அப்படியே கிளிக் பண்ணிங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதே தேர்ட் லேயர்லேயே கீழே பாட்டம்லேயும் அதே பிளாக் கலர் நான் ஃபில் பண்ண போகிறேன், அதை ஃபில் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன் பிளாக் கலர். ஓகே இப்போ என்ன பண்ண போனால், அந்த சின்ன ரெண்டு லைன்ஸ்க்கு இது இல்லையா உங்களுக்கு, இந்த லைன்ஸ்க்குள்ளே மட்டும்தான் நான் வந்து கண்ட் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய பேக்ரவுண்ட் இமேஜஸ்னால் என்னென்ன இமேஜ் வைக்க போனோம் அந்த இமேஜ் செட் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த லேயர் ஒன் அண்ட் டூவை மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் இ, அதை கொடுத்தீங்கன்னா இல்லை அதை ரைட் கிளிக் பண்ணிங்க மெர்ஜ் லேயர்ஸ்னு இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு லேயரும் ஜாயிண்ட் ஆகிடும், ஓகேங்களா. ஜாயிண்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பேக்ரவுண்டில் வைக்கிற நம்ம லோகோவோ இல்லை நம்ம ஃபோட்டோவோ இல்லை நம்ம சேனல் நேம் அதெல்லாமே இப்போ அந்த பாக்ஸ்க்குள்ள தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் ரெண்டு யூஸ் பண்ண போகிறேன், ஒன்று வந்து எரேஸ் டூலு அண்ட் தென் ப்ரஷ் டூல். சி கேர்ஃபுல் பாய்ஸ், ரெண்டே ரெண்டு டூல் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் நான், எரேஸ் அண்ட் ப்ரஷ், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ப்ரஷ் டூல் எரேஸ் டூல் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எரேஸ் டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த சிம்பிள் காமிக்கும், அந்த ஒரு மாதிரி ஃபெதர் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் வந்து நான் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், 880 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும், அதோட நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதோட சைஸ் வந்து இருக்கும், அதோட சைஸ் வந்து 880 இருக்கும், அதை 450 மாற்றி இந்த சென்டராக கிளிக் பண்ணி, இப்போ நான் அந்த பியர்ஸ்க்கு முன்னாடி மேலே ஒரு ஷேப் வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் வரும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ அடுத்தது ப்ரஷ் டூல். ஸோ அதே மாதிரி ப்ரெஷ் டூவில் கிளிக் பண்ணதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பி, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரெஷ்ஷுக்கானது நார்மலுக்கு அதை எடுத்து அதை சைஸ் ஹண்ட்ரட் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அந்த இமேஜ் கலர் இருக்குது இல்லையா, அந்த கலர் இருக்க இடத்துலலாம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சர்க்கிள் வைக்க போகிறேன். ஸோ இதை நான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ப்ரெஷ்ஷோட சைஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் ஷிஃப்ட்டுக்கு மேலே இருக்கும் ஒரு ஓப்பன் மாதிரி அந்த சிம்பிளும், டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கீழே இருக்க சிம்பிள், இந்த ரெண்டு சிம்பிள் தான் வந்து அதோடய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். யூஸ் நான் இல்லை டீஃபால்ட் ஷார்ட்கட் கீ அதுதான் அதுக்கு, ஓகேங்களா. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நல்லா பாருங்கள், நான் அந்த இடத்துல வந்து டாட் சர்க்கிள் வைக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் அந்த சைஸ் அந்த சர்க்கிளுக்கு நடுவான சைஸ் வச்சுட்டு சைஸ்க்கு அந்த சர்க்கிளுக்குள்ளேயோ இல்லை சர்க்கிள் பெருசாக வச்சுனதாவோ அந்த இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த டாட்டட் வச்சுக்கோங்க டாட் சர்க்கிள்ஸ். ஸோ டாட்டட் வச்சுட்டதுக்கப்புறம் ஓகே இது பேக்ரவுண்டாக நம்ம வச்சு முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம டெக்ஸ்ட் ரெடி பண்ண போகிறோம், நம்ம சேனலுக்கான டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்டுக்கான ஷார்ட்கட் கீ வந்து டி. டீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் கீ வந்து ஒரு நம்ம டைப்பிங் பண்ணுறதுக்கான இது வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து சாரி ஓகே
ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டாட்டர் லைன் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பேன் எல்லாமே. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சொல்ல சொல்ல அந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி டாட் லைன்ஸ்லாம் வச்சுக்கிறேன். ஸோ இது நெசசரி இல்லை, நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் பண்ணுவோம், டீயை ப்ரெஸ் பண்ணணும்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோட் ஆகும், இனிஷியலைஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இப்போ நான் காமிக்கணும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் என்னென்ட்டு. நார்மலாக இருக்கிற கீ வந்து இந்த மாதிரி இருக்காது, ஓகேங்களா? ஷார்ட்கட் கீ டி. ஸோ நார்மலாக இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும், அந்த நீங்கள் டீயை ப்ரெஸ் பண்ணோன்னா சிம்பிள் இந்த மாதிரி கை மவுஸோட பாயிண்ட் மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சேனல் நேமோ இல்லை உங்கள் நேம் எனி திங் எல்ஸ், ஓகேங்களா, அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபாண்ட்டு என்ன ஸ்டை சைஸ் வேணும், என்னென்ன ஸ்டைலில் வேணுன்றதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டோட லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். தென் இப்போ நான் வந்து அந்த சர்க்கிள்களை வச்சிடறேன். நான் வச்சு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த செகண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த லைனை தாண்டக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதனால தான் என்ன பண்ணுறேன், அந்த லைன்ஸ் நான் போட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ அந்த லைன்ஸ் அதை இதோட பிஎஸ்டி ஃபைல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா தென் ஓகே, இப்போ அதோடய சைஸ் சின்னதாக்கிறதுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் டி. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் செலக்ட் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் வந்து எந்த ரேஞ்சுக்கு வேணுமோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு தென் சோஷியல் லைக் மீடியா, ஓகே. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஸோ ஒயிட் கலர் டெக்ஸ்ட் வந்து கிளியராக தெரியணுன்றதுக்காக என்ன பண்ணால் ஸ்டோக் ஆட் பண்ணேன். ஸ்டோக்குனா ஒன்றும் கிடையாது, அதுக்கு பக்கத்து மேலே அந்த டெக்ஸ்ட்டுக்கு அவுட் லைன் ஒன்று கொடுக்க போகிறேன் பிளாக் கலரில். ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும். அது எப்படின்னா அந்த லேயர் டெக்ஸ்ட்டை ரைட் கிளிக் பண்ண, அதாவது இந்த லேயர் ப்ராப்பர்ட்டிஸை ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஸ்டோக் இருக்கும், ஸ்டோக்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்துடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும், தென் அவுட்லைனா அவுட்டராக இன்னருக்குள்ள இன்னர் லைன் வேணுமா அவுட்டர் லைன் வேணுமா, தென் அதோடய சைஸ் எவ்வளோ இருக்கணும் எல்லாமே நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணலாம், ஓகேங்களா? ஸ்டோக் கலர் சார் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஓகே, ஷோட் ஸ்டோக் கலர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஐக்கான்ஸ். இப்போ எல்லாமே வந்து சோஷியல் மீடியாஸில் தான் எல்லாமே வந்து இருக்காங்க. ஸோ உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ், உங்களோட ஐடி, சோஷியல் மீடியாவோட ஐடிஸை நமக்கு கொடுக்கணும். இதெல்லாம் நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் சொல்கிறேன் உங்களுக்கு, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நான் அந்த கொடுத்துருக்க அந்த பாக்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டென்ட் ரிசீவ்லாக இருக்கு இல்லையா, அந்த சைஸ்க்குள்ளே கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மொபைலில் கரெக்டாக வியூ ஆகும். சப்போஸ் நான் சிஸ்டம்லோ இல்லை டிவிலையோ பார்க்குறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ என்ன நிறைய பேர் நிறைய டிவிஸ் இருக்குது. ஸோ டிவிஎஸில் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த பிளாக் வருமேனு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ நான் இதெல்லாமே முடிச்சு ஃபுல்லாக முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் போட்டால் நீங்கள் ரெண்டு லேயர் த்ரீன்ட்டு, அந்த லேயர் த்ரீயை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா லேயரும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே லேயரை கம்பைன் பண்ண போனேன். ஸோ இதெல்லாம் முடிச்சிருக்கா எல்லா டெக்ஸ்ட்லாம் நான் டைப் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ இப்போ பாருங்கள் நான் எல்லா லேயரும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸப்ட் அந்த லேயர் த்ரீ, அதை தவிர மீதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதோடய ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் இ, கண்ட்ரோல் ப்ளஸ் இ கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரே லேயராக மெர்ஜ் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுக்க போகிறேன். டூப்ளிகேட் காப்பிக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே இல்லை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர்னு இருக்கும். ஸோ கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் க்ளியராக நோட் பண்ணுங்கள், அந்த டூப்ளிகேட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. லேப்டாப்பில் சாரி கீபோர்டில் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த லேயர் த்ரீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாட்டர் லைன்ஸ் தெரியுது இல்லைங்களா. ஸோ அதுக்கு அப்புறமா அகெயின் இப்போ என்ன பண்ணுறோன்னா நீங்கள் உங்கள் டெலிட் கீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீயை ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த பாருங்கள், இந்த இதில் வந்து வெறும் அந்த பாக்ஸ் மட்டும் தான் தெரியும் பாருங்கள், க்ளியராக பாருங்கள் இந்த லே காப்பியில், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இது மாதிரி நம்ம விசிபிள் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த லேயர் த்ரீயை ஹைட் பண்ணிடுறோம். ஸோ அந்த அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி ஹைட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த காப்பி இருக்கிறது மட்டும் வச்சுக்கிட்டு இதை கிளிக் பண்ணி ஒரு அப்படியே ட்ராக் பண்ணி பெருசாக இழுங்க. ஸோ இழுத்திங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து வியூ ஃபுல்லாக ஆகும். ஸோ ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் ஒரு பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் நம்ம இதில். ஸோ ஓகே, எனக்கு கிளியராக வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபில்டரில் போயிட்டு பிளரில் காஷன் பிளர்,
ஸோ அட் மினிமம் சைஸ் 7 வச்சுக்கோங்க. அதோட சைஸ் நான் வந்து 7 தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளியரன்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்கள் லேப் சிஸ்டம் சாரி டிவியில் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ நீங்கள் பிளாக் லைன்ஸ் வரேன்னு கேட்டுப்பீங்கள்ல, ஸோ அதுக்காக அந்த பிளாக் கலரில் வராமல் இப்படி மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம்.